ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவராக வெயிட் பண்ணோம். அதுக்கு கால் வலி. இப்போ நகரி கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போ? தேசமா ஆறு மணிக்கு போக முடியாது, மணி 3:30 தான் ஆகுது. சரி, கரெக்டான ஒரு 6 மணிக்கு தேசமா கோயில் வந்துட்டு ரீச் ஆயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா செப்பல் வாங்கணும், அப்புறம் ஜூஸ் குடிக்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் பொறுமையாக முடிச்சுட்டு வாங்க, நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு அடியில் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அந்த மரத்தை நான் காட்டுறேன். ஸோ மக்களே, இதுதான் அந்த மரம். ஸோ மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவராக வெயிட் பண்ணோம். ஸோ அந்த மரமே ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட முடியல. சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் ஷார்ட்கட்டில் போயிட்டு ஒரு மரம் இருக்குது, ஸோ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். போன வருஷம் இந்த டைமில் இதே தயலை தோப்பு தான். ஸோ முட்டி அளவு தண்ணியில் நடந்து போயிருந்தோம், ஆனால் இந்த வாட்டி தண்ணியில் காஞ்சி போயிருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, காலையிலேருந்து அதிகமான வெயிலே இல்லை, கொஞ்சம் அப்படியே மேக்க மூட்டமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கழனி வயலில் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஏன்னா வெயில் தெரியாது. ஆனால் ரோட்டில் போனோன்னா வெயில் மண்டையை கொளுத்தும், அந்தளவுக்கு சரியான வெயிலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கடம்பா சத்திரம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு அடியில் எல்லாம் உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சத்திரத்துல இருந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையா சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு திருப்பி கிளம்பிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவருக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம், சாப்பிட்டாச்சு. ஸோ அப்படியே திருப்பியும் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே பொறுமையாக ஜம்மு ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் பாருங்களேன், எப்படி இருக்கு மக்களே. இங்கே வர சூப்பராக இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா என்ன அது ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போடுறாரு. ஆ
ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கழனி மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இடையில் கடை கிடை எதுவுமே வராது, வெறும் கல் முள் ரோடு தான் வரும், செம்மன் ரோடு தான் இருக்கும். பசங்களா, தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுங்க, தண்ணி கிடைக்காது, ஒரு கடை இருக்காது. அப்படியே ஒரே செம்மன் ரோடாக தான் இருக்கும், அப்படியே நடந்து போக வேண்டியது தான். அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபீஸ்லேருந்து கவுண்டர்லேருந்து கொஞ்சம் சில்லற வாங்கினேன், எதுக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வயசானவங்களாம் காசு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கொடுக்கலன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சரி சில்லற மாற்றி பசங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வயசானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே உட்காந்தே இருப்பாங்க. அப்புறம் வந்து கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ரூபாய்ச்சி கொடுக்கணும், கொடுக்கலன்னா தான் தப்பு, மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சேஞ்ச் கையிலேயே வச்சுருக்கேன், யாராச்சும் வந்தானா கொடுத்துடலாம். என்ன பேர் உன் பேர்? ஆ, டிஜேவா. டிக்ஷியா? ஓகே, சூப்பர். ரெண்டு பால் காரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இல்லத்தூர், நடம்புரம் அதெல்லாம் தாண்டி ஜம்பாடை அப்படின்ற ஒரு ஏரியா, ஒரு ஏரியாவில் மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கோசம் குறுக்கு சந்தையில் போயிட்டுருக்கோம். தண்ணி இல்லை, காலி கொஞ்சம் ஏங்க எண்ணெய் விட்டோம்ல பாக்கலாம் போ. இன்னும் போனா அந்த சைடு போன போத்துக்க, எங்க போத்துக்கோ அந்த சைடு இன்னொரு ரோடு போச்சுல்ல, இது கை நீல ஒருத்தர் போட்டு. ஏ, அப்படியே போந்து போங்க உள்ள. பொறுமையாடா. ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ரோட் கொண்டோம். ஸோ இங்கேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக தான் அப்படியே போனோம். சரி, எல்லோரும் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பாடு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இல்லத்தூரா? ஆமாம், இல்லத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 1 hour ட்ராவல் நடந்து போனோம். ஸோ இந்த வெயில் பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்க மாட்டேந்து, காற்றும் அடிக்க மாட்டேந்து, கூலிங்கும் இருக்க மாட்டேந்து, ஒரே புழுக்கம், சரியான வேர்வை ஊற்றுது, அதனாலே ஆளை டயர்டாக்குது. ஸோ இல்லத்தூர்லேருந்து அடுத்தது என்னென்னு கண்டிங்க அப்படியே பிளான் பண்ணி. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், வெயில் சுத்தமாக இல்லை, ஆனால் புழுக்கம், சரியான புழுக்கம், டயர்டாகிட்டு
சரியான பொருட்கள் டயர்டா இருக்கு ஏனா மூடி குடியா நீ மூடி குடி ஆமா தண்ணி குடி நல்லா இருக்கு எல்லாம் நீ வேற 3 மணி நேரம் மாத்தி சாப்பாடு என்ன கண்டி சாப்பிடுங்க உட்கார்ந்துறோம்ங்க சரி நம்மள ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் என்னடா சாப்பாடு யாரா சாப்பிட போறீங்க பா சாப்பிடுங்க வெயிட் பண்ணி என்ன சாப்பாடுனாப்பா உன்னனா சாப்பாடு இங்க எங்கட சாப்பாடு சாப்பாடு அங்க டீ வெயிட் பா எல்லத்துக்கு போனா எல்லாம் இருக்கு அங்க ஒரு இது சோடா கிட குச்சு போடுமா ஆ எல்லத்துக்கு டீ குடிக்குது டீ இருக்கு போண்டா எல்லாம் இருக்கு அவனே வந்து சாடவே போயிரான் ஆ பாண்டிரிக்க ஆல் தான் உன்ன காலல காலல சரி ஓகே மக்களே சோ இந்த ரோட் தான் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா நடந்து போக வேண்டியதா இருக்கும் சோ அடுத்த ரெஸ்டிங் பாயிண்ட்ல मीट पड़े हलो फ्रेंड्स अद्भुत और प्लेयर पटाची रोटे वह सैडल अब करम तो पाती तनिपोटी सर सल नानूम गुरुसा इंगीटो इी सूपर और प्लेयर पटाची चिल्लू अंत वेल के चिल्लू और प्लेयर पटाची कुली सर अब कम ना अब फ्रेंड्स தண்ணியும் பிடிச்சாச்சு சில்லும் தண்ணி பிடிச்சாச்சு ஒரு குளியல் எதம்மா மக்களே ரொம்ப புழுக்கமாக இருந்ததா உடல் ரொம்ப சூடாக இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு ரோட்டை ஏறியாச்சு அப்படியே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சாச்சு அப்படியே சில்லுன்னு இருக்குது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் தூங்க முடியாது சரி முன்னாடி போகிறவங்க போய் வெயிட் பண்ணுவாங்க நம்மக்கோசம் ஸோ அதனால் நம்மளும் அப்படியே நடந்து போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க நம்மளும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் ஸோ குளிச்சுட்டேன்னா கால் வலியும் தெரியாது உடம்பு ஃப்ரெஷ்ஷாகிடும் சில்லுன்னு இருக்கும் ஜாலியாக நடந்து போகலாம் ஸோ நான் குளிச்சுட்டேன் மற்றவங்க எப்படின்னு தெரியல நானும் குரு சாமியும் குளிச்சிட்டோம் சில்லுன்னு இப்போ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் முன்னாடி போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில ஆனால் முன்னாடி தான் போனாங்க எங்கே போனாங்கன்னு தெரில சரி போயிட்டு எப்படி இருந்தாலும் அங்கே வெயிட்டு தான் பண்ணுவாங்க சரி நம்மளும் போயிட்டாங்க கொஞ்ச நேரம் நல்லதுல மக்களே கிட்டத்தட்ட நம்ம கணக்கமா சத்திரத்துலேருந்து ஷார்ட்கட் எடுத்து இல்லத்தூர் அரும்பாக்கம் இப்போ வந்து அரும்பாக்கம் தாண்டி என்னன்னு கண்டிக்க சாரி மக்களே அரும்பாக்கம் தாண்டி இல்லத்தூர் அரும்பாக்கம் தாண்டி இல்லத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம ஏரியாவை நம்ம டார்கெட் இன்றைக்கி டார்கெட்டு பார்த்திங்கன்னா நகிரி தானே ஈவினிங் மக்களே இன்றைக்கி டார்கெட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக நகிரி தேசம்மா கோயிலில் போய் ஹால்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க மக்களே நைட்டு 10 மணி ஆகிடுச்சு வரத்துக்கு இருட்டில் ஒன்றுமே தெரியல ஆனால் இந்த வருஷம் ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டால் தான் ஃப்ரெஷ்ஷாக தூங்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஸோ கண்டிப்பாக 6 மணிக்கு போயிடுவோம் அது ஒரு நம்பிக்கை இருக்குது போயிடலாம் அவ்வளோதான் மக்களே ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அரும்பாக்கம் இல்லத்தூர் அடுத்து என்னென்னு கண்டிகை அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே ஈவினிங்குள்ள தேசம்மா கோயில் நகிரி நகிரில் ஆல்ட்டு போட்டு காலையில் 5 மணிக்கு கிளம்பலாம் ஓகே ஓகே மகளே ஸோ பசங்க எங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ அங்கே வந்து எங்கே வெயிட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஒரு கிளிப் எடுத்துறேன் ஓகே பாய் நடக்க முடியுது நடக்க முடியல நடக்க முடியல கொடை அரைக்குது ஆ தம்பி கீஷிஷிலா சரிதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்னு கண்டிகளில் இருக்கோம் ஸோ பசங்கள்லாம் அங்கே டீ சாப்பிட்டுக்கிறாங்க
ஸோ ரெகுலராக என்என் கண்டிப்பாக வந்தால் அங்கே தான் டீ சாப்பிடுவோம். ஸோ இவர் இங்கே இருக்கார், இன்னொருத்தர் அங்கே இருக்கார், எல்லோரும் அப்படியே கும்பலாக உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறோம்னா பாரு, மக்களே கரெக்டாக 3 மணிக்கெலாம் வந்து என்என் கண்டிக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 4, 5, 6 இன்னும் 3 ஹவர் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம நகரி தேசம்மா கோயிலில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறது தான் பிளானு. ஸோ ஒரு வேளை நம்ம போகிற டைம் லேட்டாகவும் இருக்கலாம், சீக்கிரமாகவும் இருக்கலாம். நம்ம போகிற டைம் பொறுத்து கொஞ்சம் லேட்டாக போனோன்னா நம்ம தேசம்மா கோயிலில் ஸ்டே பண்ணிடலாம், இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோன்னா தேசம்மா கோயிலில் ஸ்டே பண்ண வேண்டாம். ஸோ அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலாவோட குடோன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோன்னா ஃபேன்லாம் இருக்குது, சார்ஜ் போகிறதுக்கு வசதியெலாம் இருக்குது, குளிச்சுக்கலாம், ஃப்ரெஷ் ஆகிட்டுக்கலாம், அங்கே போயிட்டு போயிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போக போக தான் தெரியும் மக்களே. ஸோ எல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க, எல்லாம் டீ குடிக்கிறாங்க உட்காந்துட்டு. ஸோ இந்த இடத்துக்கு எப்போவுமே 4 மணி 5 மணி தான் வரும், ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு வந்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது இந்த இடம், டீ குடிக்கிறாங்க ரெகுலராக. வருஷம் இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணி டீயோ பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்டு தான் போவோம். ஸோ இன்னுமே அந்த டீ போண்டா கடை பஜ்ஜி கடைலாம் இன்னும் போகணும், டைம் மூவ் பண்ணிக்கணும். அதனால் டீ மட்டும் போட சொல்லி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ பசங்க சூப்பராக நடக்கிறாங்க மக்கள். ஸோ நான் கூட நடக்க மாட்டாங்க தான் நினச்சேன், ஓகே தான் அப்படியே பேச்சு குத்துனே தான் நடந்து வந்துடுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ அடுத்தது நம்ம நேசம் மக்கள்னா போகலாம். மக்களே நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனல் பார்க்கறது தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுவே போதும். இப்போ நம்ம என்என் கண்டியிலேருந்து நகரி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடமே சூப்பராக இருக்குங்க, எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா இந்த வாட்டி பயிர் வைக்கல, அதனால் எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகிறாங்க பாருங்க, ஓகே. ஸோ ப்ளேசஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ஹெவி பெயினாக இருந்தது, ஸோ இந்த வாட்டி அந்தளவுக்கு பெயின் இல்லை, ஸோ நார்மலாக தான் இருக்குது. இன்னும் இருக்கு இல்லையா, இன்னும் 2 டேஸ் இருக்குது, இன்னும் 2 டேஸில் என்ன நடக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ இதேமாதிரி இருந்தால் கூட ஓகே தான், அப்படியே பொறுமையாக போயிடலாம். நீ வந்து
என்னப்பா நான் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன் யாருக்கு கால் வலி அஜய் அஜய் சுவாமி கூட கால் நம்ப வலி கால் வலிதா கால் வலி இருந்து நடக்கிறீங்களா அஜய் வலிதா இல்லையா சூப்பர் வலிதா இல்லையா சொல்லு ஏன் சும்மா போறீங்க ஆளுக்கு நாலு குத்து குத்துறான் என்னடா காலாடா வலிக்குதா லைட்டா லைட்டா ஓகே மக்களே பசங்க ரொம்ப ஜாலியாக பயணிக்கிறாங்க குருசாமி வேற பபுள் கம் போட்டு முட்டை விட்டுனே வராரு யாருடா கால் வலி அதிகம் யாருக்கு இல்லையா என்னடா சொல்றீங்க அவருக்கே கால் வலி யாருக்கு அவருக்கா கனடி பாயா கனடி பாய் கனடி பாய் கால் வலிதான் அஜய் பாய் என்ன பேசினுவா ஏ என்னடா வெக்கப்படுற மக்களே ஸோ எல்லாருமே அப்படி சூப்பரா இவரு சீனா வளர்ந்து நடக்க முடியலையா கார் அமைச்சிக்கிறியா தூக்கின் போங்கன்ற என்ன பண்ணலாம் சொல்லுங்க அது ஒரு சீனியர் ஆபீசரு மக்களே அவர் பண்ணுற சேஷ்டைலாம் முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன பண்ணுவார் சொல்லிட்டு முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும் சரியா அதனால் என்னால் யாரவா நீ தானா பேசு யாரும் இல்லை நீ தான் பேசு கண்ணாடி பாய் போட்டீங்க எப்படி இருக்குது அனுபவம் கால் வலிக்குதா வலியில் வலி போக கால் வலிக்குமா போக கால் வலிக்குமா என்ன எப்படி இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் பரவாயில்லையா எப்போ ஈவினிங்கா ஈவினிங்க குளிச்சுட்டு நாம போட்டு வழியெல்லாம் அப்படியே பறந்துடும் குருசாமி சும்மாதான் சொல்லுறாரு ஆறு மணிக்கு போயிடலாம்ப்பா எங்க போல ஆறரை மணிக்கு எங்க ராமாபுரமா அந்த குடோன் இருக்கிற இடம் தானே ஓகே சரி இப்போ எத்தனை மணிக்கு போய் சேரான்னு பார்க்குறேன் ஆறு கிலோ போக மாட்டோமா இப்போ நகரி கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போ தேசமா கோயிலுக்கு ஆறு மணிக்கெலாம் போக முடியாதா மணி மூன்றரை தான் ஆகுது சரி ஆறரை மணி நேரம் நடக்க மாட்டீங்களா சரி ஆறு மணிக்கு போயிடுவேன் அங்கேயே படுக்க போகிறீங்களா இல்லை டைம் இருந்துட்டு இன்னும் நடக்க போயிடுவீங்களா அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் ஆ போயிடலாம் அங்கேருந்து குடோனுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ராமாபுரம் ஓகே அப்படின்னா ராமாபுரம் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது சரியாக போயிடுச்சு நீ எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக தேசம்மா கோயிலுக்கு போயிட்டா அங்கேருந்து திருப்பி நடக்க வைக்க போகிறாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இவங்களும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் டைமு சில்லுன்னு இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ அப்படியே நடந்து போனால் சம்முன்னு இருக்குது கால் வலி தெரில பசங்கள்லாம் ஜாலியாக அப்படியே நடந்து வராங்க பாருங்க இன்னும் அங்கே சாப்பாடு எப்படின்னா சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பாடு மண்டத்துலேயே போடுவாங்களா எல்லாம் போடுவாங்க சாப்பாடு யாருனாலும் போடுவாங்க நீ சொன்னால் எப்படி அங்கே எப்படி இருக்கு போடுவாங்களா
எல்லாம் சாப்பாடுப்பா கிச்சடி கிச்சடி எல்லாமே போடுவாங்க சாப்பிட்டு முடிச்சனே ஃபேன் இல்லனாக்கா அது தெரியும் சாப்பாடு எப்படி ஃப்ரீயா போடுவாங்க சாப்பாடு இருக்குடா பட்டு சாப்பாடு போடுறாங்க பணம் போயிட்டா கூட சாப்பாடு போடுறாங்க காலையில் டைமும் போடுறாங்க மத்தியான டைமும் போடுறாங்க நைட்டும் போடுறாங்க நானும் ஒரு அடிப்பு சாப்பிட்டோம் ஓகே சரி மக்களே அப்போ நம்ம மண்டபத்துக்கு போயிட்டோம்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை ஸோ அன்னதானம் அன்னதானமும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சடியும் இருக்கும் அன்னதானத்தில் சாம்பார் இட்லி கிச்சடி எது வேணால் போடுவாங்க திருமலா தேவஸ்தானத்துலேருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் அதுவும் ஸோ வர பக்தர்களுக்கு மூணு வேளையும் சாப்பாடு அங்கே எங்கெங்கே மண்டபம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க மக்களே ஸோ அப்போ நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படி சாப்பாட்டுக்கு பஞ்சம்னா கூட வேனில் டிராக்டரில் அந்த மாதிரி வரவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க மண்டபத்திலே ஸோ அவங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்பாங்க அதையும் சாப்பிடலாம் ஸோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆட்டோ வருது என்ன பின்னாடி நின்ட்டாங்க எல்லாரும் அஞ்சு மணிக்கலாமா ஓகே ஆறாமா இந்த இந்த குருசாமி ஆறுன்றாரு இந்த குருசாமி அஞ்சுன்றாரு முகாவரம் போகிறோம் முகாவரம் எட்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் வரும் கிளம்பி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கரெக்டான ஒரு ஆறு மணிக்கு தேசமகன் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் ஸோ எல்லாமே அங்கே டீ சாப்பிட்றாங்க அந்த கடையில் ஸோ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் உடம்பு சரியான வலி அச்சு போட்ட மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஐயோ இப்போ ஆறு கிலோமீட்டர் நடந்து வரணும் மூணு மணிக்கு கிளம்புமா மூணு மணி வந்து மணி ஆறாக செட் பண்ணலாம் மூணு கிளம்பி எத்தனை கிலோமீட்டர் பத்து பாஞ்சு கிலோமீட்டர் மக்களே கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு கிளம்பி மூணு மணிக்கு என்னென்னு கண்டிங்களா கிளம்பணும் இருபது கிலோமீட்டர் வரும் இப்போது இங்கே வரத்துக்கு ஆறு மணி ஆச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு மணி நேரம் நடந்திருக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் தேசம்மா கோயில் ஒர்க்கு பண்ணலாம் அவன் லைட் இருக்குல்ல ஸோ அது ஃபுல்லாமே தேசம்மா கோயில் ஃபுல்லாமே தேசம்மா கோயில் மூலா டீ சொன்ன டீ வந்து வரல என்ன வாசனை இந்த காவாவா இந்த பேகத்துக்கு வந்து ஷோல்டர்லாம் வலிக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துடும் கால் கையில் ரெஸ்ட் ரொம்ப டயர்டாகுது இவங்க எப்படியும் இந்த கோயிலில் ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படியே போய் குடோனில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க சரி பார்ப்போம் குடோனில் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கா ஒன்றும் புரியல சரி கோயில் தான் பார்க்கலாம் மல்கா பிச்சா சூடாகுதா சூடாகுது இப்போதான் நான் போயிட்டு வலிக்குது கால் வலிக்குது என்ன கால் வலிக்குதா கால் வலிக்குதா சரி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில ஸோ முடிவு எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகே முடிவு எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ப்ரோ ரெஸ்ட் எடுக்கலாம் உடம்புல வலிக்கும்